நம்ம வீட்டுக் குழந்தைகள் படிக்கக்கூடாது என்பதற்காகவே புதிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அதிமுகவும் பாசிச பாஜகவும் மாணவர்கள் படிக்கக்கூடாது என நினைப்பதாகவும் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை அசோக் நகரில் திமுக இளைஞரணி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு ஆன்லைன் கல்வி கற்கும் முன்னூறு ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவசமாக டேப் வழங்கினார் முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் பத்தாம் வகுப்பு தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என முதன் முதலாக குரல் கொடுத்தவர் ஸ்டாலின் தான் எனவும் தான் கல்வி அமைச்சரையும் சந்தித்து மனு கொடுத்த பத்து நாட்களில் தேர்வை ரத்து செய்தனர் எனவும் கூறினார் சமஸ்கிருதம் படித்தால்தான் மருத்துவராக முடியும் என முன்பு கூறுவார்கள் தற்போது யாருக்காவது சமஸ்கிருதம் தெரியுமா என கேள்வி எழுப்பினார் நம்ம வீட்டு பிள்ளைகள் படிக்கக்கூடாது என்பதற்காகவே புதிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அதிமுக ஆட்சியும் பாசிச பாஜக ஆட்சியும் மாணவர்கள் படிக்கக்கூடாது என நினைக்கிறது எனவும் கூறினார் இன்னும் ஏழு மாதத்தில் தேர்தல் நடக்கும் திமுக ஆட்சியை பிடிக்கும் எனவும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் சட்டசபை தேர்தல் வரும்போது ஸ்டாலினை முதலமைச்சராக மக்கள் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் எனவும் கூறினார்